டெனட் அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? இன்செப்ஷன் டூ தான் டெனட்டா? சாட்டர் ஸ்கொயர்னா என்னன்னு தெரியுமா? டெனட் படத்தோட கதை என்னன்னு தெரியுமா? தேஜாவு அப்படிங்கிறதுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் பற்றி தெரியுமா? இதெல்லாம் தெரியாததுனால தானே இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருப்பீங்க. அப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ முழுக்க பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். Time has come for a new protagonist. Time has come for a new kind of mission. Time mission வரதால இது இன்செப்ஷன் படத்தோட ரெண்டாவது பாகமா இருக்குமோன்னு இன்டர்நெட்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. இன்செப்ஷனுக்கும் டெனட்டுக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கிறிஸ்டோபர் நோலனோட படங்கள் எல்லாமே டைம் பத்தி தான் இருக்கும். இன்செப்ஷன்ல நிகழ் உலகத்துல 5 மணி நேரம்னா கனவு உலகத்துல 50 மணி நேரம். டன் கிரிக்ல 1 மணி நேரம், 1 நாள், 1 வாரம்னு 3 நேரத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. சரி, சாட்டர் பத்தி தெரியுமா? சாட்டர்னா சாட்டன், அப்படின்னா குரோனோஸ், நேரத்துக்கான கடவுள், கால சுழற்சிக்கான கடவுள். சாட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு 5x5 ஸ்கொயர். நீங்க அதை பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்கிலீஷ்ல பாலிண்ட்ரோம்னு சொல்வாங்க. இதை எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. இதுல சிவாஜி வாயிலே ஜிலேபி. இத லெஃப்ட் டு ரைட் படிச்சாலும் சரி, சிவாஜி வாயிலே ஜிலேபி இப்படி மேல இருந்து கீழே படிச்சாலும் சரி, சிவாஜி வாயிலே ஜிலேபின்னு தான் வரும். இதே மாதிரி இன்னொன்னு, பிரபு ரஜினி புனிதா. இத டாப் டு பாட்டம் படிச்சாலும் சரி, லெஃப்ட் டு ரைட் படிச்சாலும் சரி, பிரபு ரஜினி புனிதா அப்படின்னு தான் வரும். இது உங்களுக்கான எக்ஸசைஸ். லெஃப்ட் ரைட், டாப் பாட்டம், ரைட் லெஃப்ட், பாட்டம் டாப். இதை இப்படி படிச்சு பாருங்க. சரி, இதுல இருக்கிற மற்ற 4 வார்த்தைகளை காட்டிலும் ஒரு வார்த்தைக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. ஸ்பெஷல்லா? ஆமா, நீங்க நினைக்கிறது கரெக்ட். டெனட் தான் அது. ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் படிச்சாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். நம்ம ஊர்ல விகடகவி மாதிரி. டைம் டிராவல் பண்றவங்க மற்ற படங்களை பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூச்சர்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நேரடியா போயிடுவாங்க. ஆனா இந்த டெனட் படத்துல ஒரு வித்தியாசம், நீங்க பாஸ்டுக்கு போகிறதா இருந்தா எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்கும். ஆனா ஒரே மாதிரியான காட்சிகளை தான் நீங்க பாப்பீங்க. டெனட் ரிவர்ஸ்ல படிக்கும் போதும் TENET தான், பொருளோ உச்சரிப்போ மாறல. ஆனா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நீங்க நேரா படிச்சீங்க, இப்ப ரிவர்ஸ்ல படிக்கிறீங்கன்னு. உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருந்த நீல வானம் பாட்டுல சீக்வன்ஸ் எல்லாம் பின்னாடி போகும், பாட்டு மட்டும் நமக்கு புரியற மாதிரி நேராவே வரும். இதே மாதிரிதான் டெனட் படத்துல சீக்வன்ஸ் என்னதான் பின்னாடி போனாலும் டயலாக் நேராவே வரும். டெனட் படத்தோட கதை என்னவா இருக்கும்னு சொல்றதுக்கு முன்னாடி தேஜாவு மேட்டருக்கு வருவோம். இதுவும் ஒரு கான்செப்ட் தான், அறிவியல் பூர்வமா நிரூபிக்க கேட்க வேண்டாம். பேரலல் வேர்ல்ட் பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? ஒருவேளை தேஜாவு அப்படிங்கிறது நம்மளோட பேரலல் வேர்ல்ட்ல நம்மளே செஞ்ச ஒரு விஷயமா இருக்குமோ? சரி, அதை விடுங்க. டெனட் அப்படின்னா என்ன மீனிங்? லத்தீன் மொழி சொல்லான டெனட்க்கு டு ஹோல்ட், பிடிச்சு வச்சிருக்கிற அப்படிங்கிற பொருள். ஒருவேளை அந்த புரோட்டகனிஸ்டுக்கு டைம் ஃப்ரீஸ் பண்ணி இல்லனா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற பவர் இருக்குமோ? ஏன் சொல்றேன்னா, வழக்கமா படங்கள்ல நாம பாஸ்டுக்கு போய் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம். இன்று நேற்று நாளை 24 எல்லா தமிழ் படங்களையும் அதை தான் காமிச்சிருப்பாங்க. ஏன் டார்க் வெப் சீரீஸ்ல கூட இதை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா டெனட் படத்துல டைம் ஹோல்ட் பண்ணி வச்சிடுறதால பாஸ்டுக்கு போனாலும் எந்த நிகழ்வையும் சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி வச்சிடுவாங்கன்னு தோணுது. அதனாலதான் இவங்களுக்கு மத்ததெல்லாம் ரிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி தோணுது. கிளாக் மிஷன் ஒன்னு இருக்கு. வருங்காலத்துல வேர்ல்ட் வார் 3 நடக்காம இருக்க அதுக்கு எதிராக நம்ம ஹீரோ செயல்படுறாரு. ரஷ்ய நாட்டுக்காரன் ஒருத்தனுக்கு ஃபியூச்சர் கூட கம்யூனிகேட் பண்ற கூடிய பவர் இருக்கு.
இவ்வளவுதான் எனக்கு தோணுன விஷயங்கள். இன்னும் நிறைய செய்திகள் இந்த படத்துல ஒளிஞ்சிருக்கு. சொல்ல போனா என்னைய விட இந்த வீடியோவை பாக்குற நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்களுக்கு தோணுற விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் படம் இந்த வீடியோவை விட பயங்கர குழப்பமா இருக்கும். அந்த குழப்பத்தை தீக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளேன் வீடியோ போடுறேன் ஃபியூச்சர்ல. பாய்.